டெல்லியில் 2001 ஆம் ஆண்டு டிசம்பர் 13 பாராளுமன்ற வளாகத்திற்குள் பயங்கரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். இதில் 14 பேர் பலியாகினார்கள். இவர்களில் 5 பேர் பயங்கரவாதிகள், 9 பேர் பாதுகாப்பு படையினர், 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் பாராளுமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 2001 பாராளுமன்றம் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என கூறியுள்ளார். பாராளுமன்றத்தை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு தேசம் அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.